ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். கிருஷ்ணப் அகாடமிலிருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஹெட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி ஜாப் இஸ் ஜஸ்ட் அ ஜாப், நாட் யுவர் ட்ரீம், ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வரங்கிறது ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ டிஎன்பிசி வேலை அப்படிங்கிறது வெறும் வேலை தானே, அது என்ன பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை கேட்கல, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன டிஎன்பிசி ஜாப் தானே, என்னமோ பெருசாக கனவு, என்னமோ ஒலிம்பிக்கில் போய் நீங்கள் அதுபோல் பதக்கம் வாங்குற மாதிரியும் இமயமலை ஏறி வந்து பார்த்தீங்கன்னா சிகரத்தை அடைஞ்ச மாதிரியும் கனவு கனவுன்ட்டு ஓவராக பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லுவாங்க, ஏன் உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கவங்க கூட வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்னப்பா ஜஸ்ட்டு வேலை தான்ப்பா, ஏன்ப்பா இல்லை கனவு கனவுன்னு ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதிவு மெயினாக அப்படி சொல்கிறக்கூடிய நபருக்கும் சரி, இல்லை ஒரு வேளை அப்படி தானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பொருந்தோம். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய கனவு அப்படிங்கிறது ஜாப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அச்சீவ் பண்ணுறதோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கனவுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஆசைப்படுறது கிடைக்கிறது தான் கனவு, அவ்வளோதான். அது என்ன வேணால் இருக்கலாம், அது ஜாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறது கூட இருக்கலாம், இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி வாழணும்னு ஆசைப்படுவோம், குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படுவோம், அதுவாக கூட கனவாக இருக்கலாம். ஏன் ஈவன் வந்து பார்த்தோன்னா ஒரு பைக் வாங்கி ஓட்டணும், இல்லை இந்த பைக் நான் வாங்கணும் அப்படிங்கிறது கூட கனவாக இருக்கலாம், நான் கார் வாங்கணும்னு இருக்கலாம், வீடு கட்டலான்னு இருக்கலாம், ஒரு நல்ல மனைவி அமையலான்னு கூட இருக்கலாம். ஸோ கனவுங்கிறது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கனவுனாலே வந்து பார்த்தோன்னா உங்களோட ட்ரீம் அப்படின்னா என்னென்னா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர் கேட்கும்போது நம்ம வாயில் வர ரெண்டு வாரத்தை வந்து பார்த்தோன்னா ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும், ஓகேவா? இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ கனவுங்கிறது அது கிடையாது, லட்சியம்ங்கிறது அது கிடையாது, ஓகேவா? ஸோ கனவுங்கிறது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள், அது வந்து பெருசாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, குட்டி குட்டி விஷயங்கள் கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சின்ன வீடு வந்து கட்டி வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜில் நின்று பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி கனவுகள். ஸோ அந்த கனவு தான் வந்து பார்த்தோன்னா ட்ரீம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், அவனை பொறுத்து அதாவது சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாப்பாக தான் நீங்கள் சொல்கிறீங்க, பட் அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் என்ன பார்க்குறாங்கன்னா அது அவங்களுடைய கனவாக பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து நாம் நினைக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம், சம்பளம் நல்லா கிடைக்கும், அதுக்கப்புறம் சம்பளத்துக்கு மேலே கிம்பளமும் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லைஃப் செட்டில் ஆகலாம், அப்படிலாம் கிடையாதுங்க, ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதுலேயும் கஷ்டம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போராடி தான் இருக்கணும், ஓகேவா? நீங்கள் போய் கவர்மெண்ட் ஜாப்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, போய் உட்காந்ததும் வந்து பார்த்தோன்னா உங்களை சுற்றி 10 பேர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீ காஃபி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாமல் சம்பளம் அப்படிலாம் கிடையாது. ப்ரைவேட் ஜாப்பை தாண்டி நமக்கு பொறுப்பு அதிகமாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில், புரியுதுங்களா? நம்ம ஒரு சில அதிகாரிகளை பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிடும் இல்லையா, நம்ம ஒரு டிவிலேயோ இல்லை ஒரு படத்துலேயோ பார்த்துட்டு ஓ கவர்மெண்ட் வேலைனா இவ்வளோ சொகுசாக இருக்குது, கவர்மெண்ட் வேலைனா வந்து பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்குறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? இப்போ எல்லாருமே உஷாராயிட்டாங்க, புரியுதுங்களா? கவர்மெண்ட் வேலைங்கிறது அது ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும், ஓகேவா? கவர்மெண்ட் வேலைங்கிறது நமக்கு அங்கே போய் கஷ்டப்பட தான் போகிறோம், என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம கஷ்டப்பட தான் போகிறோம். ஆனால் அவன் அது ஒரு ஜாப்பாகவே பார்க்கறது கிடையாது, அவன் ஆசைப்பட்டுட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவனுடைய கனவுன்னு எதை வச்சு சொல்கிறோம்னா அவன் ஆசைப்பட்டுட்டான், அவன் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டான், அவ்வளோதான். அது எவ்வளோ கஷ்டமான வேலை இருந்தால் கூட அவன் செய்வான், ஏன்னா அவன் ஆசைப்பட்ட வேலை, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என் கனவை நான் அச்சீவ் பண்ணுவேன், என் கனவை நான் நிறைவேற்றுவேன், என் கனவை வந்து பார்த்தோன்னா நான் வந்து சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த கனவு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு ஜாப் வாங்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, இன்னொருத்தருடைய ஆசையை வந்து நம்ம கொச்சப்படுத்தி பேசிடக்கூடாது, ஓகேவா? ஸோ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க அதான் என்ன பெரிய ஜாப் தானே, ஏப்பா நீ வண்டி வாங்கி ஓட்டணுங்கிறதே நீ வந்து பார்த்தோன்னா ஒரு கனவாக நினச்சிட்டு இருக்கேன், கனவே என்னென்னா மச்சான் வண்டி பல்சர் வண்டி வாங்கி ஈஸியாக ரோட்டில் ஓட்டணும், இதுவும் ஒரு கனவு தான், ஓகேவா? ஸோ வண்டி மேலே நீ கனவு வைக்கும்போது அவன் அந்த ஜாப் மேலே அவன் கனவு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த டிஎன்பிசி இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த டிஎன்பிசி ஆஃபீஸில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிசி ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ், அவனுக்கு ஒரு ஆசை, அந்த என்ட்ரன்ஸு முன்னாடி நாமளும் ஜாப் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ நான் வைக்கணும், எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஒரு ஆசை தான், ஓகேவா? அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஜாப் வாங்கிட்டான், என்ன போனதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ரைவேட்டில் என்ன சம்பளம் கொடுக்கலாம், அதே சம்பளம் கொடுக்க போகிறாங்க, ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை,
ஏன்னா அந்த இது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தினா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவனும் வந்து அந்த ஆசைப்பட்டு அதை வாங்கினதுனால வந்து பார்த்தினா அது பகிர்ந்துக்கிறான், ஓகேவா? அது வந்து நல்லது தான். அது நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும், யாருக்கு அதே கனவோடு நோக்கி ஓடிட்டுருக்க அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தினா அது பார்க்கும்போது எப்படா நம்ம இந்த இடத்துல நிற்போம், எப்போ அந்த கவுன்சிலிங் நம்ம போவோம், அட்லீஸ்ட் நம்ம பேர் எப்படா அந்த லிஸ்ட்டில் வரும், அட்லீஸ்ட் அந்த வெரிஃபிகேஷன் லிஸ்ட்லேயாச்சும் நம்ம பேர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து ஒரு இதுவாக இருப்பீங்க, ஏக்கமாக இருப்பீங்க, ஓகேவா? ஏன்னா அதை வந்து அவன் கனவாகவே பார்த்துட்டான், புரியுதுங்களா? ஆசைப்பட்டுட்டான், அதுதான் கனவுங்கிறது, ஓகேவா? ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கும்போது அவன் அதிலேருந்து வெளியில் வர முடியாது, ஓகேவா? ஏன்னா சப்போஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவில் நான் இந்த மாதிரி ஜாப் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அதை நோக்கி ஓடிட்டுருக்கான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது வேணே வேணாண்டா, டிஎன்பிசியே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறான்னு வச்சிங்களேன், அவன் அந்த டிஎன்பிசி மேலேயோ இல்லை அந்த ஜாப் மேலேயோ இருக்கிற வெறுப்பில் போகலை, அந்த சுற்றி இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர், என்னை பொறுத்தவரை டார்ச்சர்னு கூட சொல்லுவேன். ஸோ புரிஞ்சிக்காமல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தினா, அந்த டார்ச்சரில் கூட வந்து பார்த்தினா என்ன இந்தமா படிக்கல, இந்தமா இது பண்ணுற, மூணு வருஷமாக படிக்கிற, நாலு வருஷமாக படிக்கிற, இந்த வருஷமாச்சு வாங்கியா, வாங்க மாட்டியா, உன்னால் வாங்க முடியாது, நீலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுடைய ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஎன்பிசி விட்டு போகிறாங்க. லைஃப் மேலே ஒரு சில பயம் வர ஆரம்பிக்குது, என்னடா அது அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்குது, நமக்கு வந்து எல்லாமே கிட்ட வந்து விட்டுறமே, 10 மார்க் 15 மார்க்லேயே விட்டுறமே. ஸோ என்னென்னா உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் போகிறீங்க, ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, டிஎன்பிசி ஜாப் தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க, நீங்களே விட்டாலும் அது உங்களை விடாது, நல்லா கேட்டுங்க, நீங்களே விட்டாலும், ஏன்னா நீங்கள் விடுறீங்கன்னா நீங்களாக நினச்சி விடுறது கிடையாது, அட போடா எனக்கு இது வராதா இருக்குது அப்படின்னு நீங்கள் விடுறது கிடையாது, உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுடைய ஃபோர்ஸ், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய கொடுக்கக்கூடிய டைம் பீரியடு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள நீ போயிடுது அவனுக்கு கடைசி வருஷம் அப்படிங்கும்போது உனக்கு பயம் வந்துடுது, புரியுதுங்களா? அதனாலவே அதை விட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் நம்ம எடுத்து படிச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அம்மா அப்பா எதாவது சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் எதாவது சொல்லுவாங்க, ஒய்ஃப் எதாவது சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதனாலே அதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை விட்டுறோம், நம்மளாக வந்து விடுறது கிடையாது, நம்மளாக விடவே மாட்டோம், ஏன்னா அதுக்கு நம்ம கனவாக பார்த்துட்டோம், நம்மளாக விட மாட்டோம். பட் சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அது விடுற மாதிரி ஆகிடுது, இல்லையா நம்மளோட சுச்சுவேஷனை என்ன பண்ணிடுது, அப்படி பண்ணி விட்டுறது, ஓகேவா? ஏன்னா இந்த வருஷம் வேலைக்கு போய் ஆகணும், போனால் தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும், என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சூழ்நிலை எக்கனாமிக்கலாக வந்து அந்த சுச்சுவேஷன் நம்மளை ப்ரைவேட் ஜாப்புக்கு தள்ளுது, தள்ளும்போது இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அங்கே மிஸ் ஆகுது, டைம் கிடைக்காம போகுது. அந்த வெக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவோம், வருவோம் போவோம் பட் மைண்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும், இந்த வச்சுட்டா டிஎன்பிசி எழுதி பார்க்கலாமா, இல்லை கிடைக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே போகிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் அதுதான், ஓகேவா? மேக்ஸிமம் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு தருணத்தில் தான் போயிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிசியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, ஓகேவா? இந்த மாற்றத்து மூலமாக என்னுடைய கனவு வந்து போயிடுமோ, நான் ஆசைப்பட்ட அந்த ஜாப் என்னால் வாங்க முடியாதோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அது மட்டும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா, ஓகே, நல்லா கேட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 10 கிலோமீட்டர் நான் போகணும், ஓகேவா? 10 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும்ப்பா, இல்லை ஓடணும்ப்பா, ஆனால் நீ 10 கிலோமீட்டர் போய் ரீச் ஆகிட்டுனா உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சர்டன் பீரியடுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீ அந்த 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீ போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லையா? ஏதோ ஒரு ஊர் சொல்லுங்களேன், ஓகே, சேலம் டூ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நீ போகணும், ஓகேவா? நீ என்ன பண்ணணும், செப்டம்பர் மாதத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில அந்த செப்டம்பர் மாதம் வரைக்குமா கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, நீங்கள் மெதுவாக நடந்து போனீங்கன்னா அழகாக போய் ரீச் ஆகிடலாம், அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ரீச் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் அங்கங்கே குழப்பி அங்கங்கே என்ன பண்ணுறீங்க, டேரா போட்டுறீங்க, ஓகேவா? சேலத்துலேருந்து கிளம்புறீங்க, ஒரு உளுந்தூர்பேட்டை வரும், உளுந்தூர்பேட்டையில் உட்காந்துக்கிட்டு ஐயோ அங்கே எவனாவது தான் குழப்பிட்டு உட்காந்துருப்பான், அங்கே ஏதாவது சொல்லுவான், அப்போ என்ன பண்ணுறீங்க, அங்கே உட்காந்து டேரா போட்டு ஒரு 10-15 நாள் என்ன பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுது, உங்கள் மைண்டுக்கு அந்த 6வது சென்ஸ் வந்து அகைன் வந்து உங்களை ஞாபகப்படுத்துது, இல்லை நீ ஓடி தான் ஆகணும் அப்படின்ட்டு மறுபடி எழுந்திரிச்சு நடக்கிறீங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த டைம் பீரியட் நம்ம கரெக்டாக தான் இருக்குது, நாம் என்ன பண்ணிக்கிறோம், அங்கங்கே குழப்பமாகி அங்கங்கே உட்காந்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி 3-4 மாதம் வேஸ்ட் பண்ணிடுறோம், கடைசி 2 மாதம் தான் இருக்கும், அந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம பாதி தூரம் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓடுவீங்க அந்த 2 மாதத்தில், அந்த பாதி தூரத்தை வந்து 4 மாதம் கடப்பீங்க, மீதி பாதி தூரத்தை 2 நாளில் கடக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 மாதத்தில் கடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓடுவீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஓடுவீங்களா, அது மாதிரி தான், ஓகேவா? வேகமாக ஓடுவீங்க. அப்போ என்ன ஆகும், மூச்சடைச்சு போகும், பயம் வர ஆரம்பிக்கும், ஐயோ நம்ம வேகமாக போகிறோமே, படிக்க முடியுமா, ரிவிஷன் பண்ண முடியுமா, நம்மளால் போட்டி போட முடியுமா. ஸோ
உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அங்கங்கே அங்கங்கே வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்போ கடைசி நேரத்தில் ஓடுறீங்க. ஸோ நான் ஒன்றே ஒன்றுங்க, சிம்பிள், இதை மட்டும் டிஎன்பிசி படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா அழகாக அந்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். எல்லாருமே 99% நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கர ஃபயராக இருக்கீங்க, எண்டில் பயங்கர ஃபயராக இருக்கீங்க, நடுவில் காணாமல் போயிடுறீங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு 2 மாதம் செம, கடைசி 2 மாதம் செம, நடுவில் ஆளே காணோம், எங்கே போகிறீங்கனே தெரிய மாட்டேங்குது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை யார் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ, யார் கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ அவங்க கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதான் டார்கெட்டே, அங்கே தான் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாருமே படிச்சிடுறீங்க, ஓகே, ஏன்னா அந்த உத்வேகத்தில் படிச்சிடுறீங்க. ஸ்டாப் ரேங்க் எடுக்கணும், ஸ்டேட் லெவலில் எடுக்கணும், 100 ரேங்க்கில் எடுக்கணும், ஃபஸ்ட் டேவே கவுன்சிலிங் போகணும், எல்லாமே சூப்பராக எய்ம் பண்ணுறீங்க. நடுவில் ஆளே காணாமல் போயிடுங்க, கடைசியில் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஓடுறீங்க. அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை, அதுதான் இந்த நாட்கள் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள், மார்ச் மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம், இந்த மே மாதம், இந்த நாட்களில் யாரெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா இந்த 3 மாதம் தான் என்ன பண்ணும், ஆண்டவனே செக் வைப்பான், இந்த 3 மாதம் இவனை போட்டு நம்ம படாத பாடு படுத்துறோம், இவன் அதுலேருந்து வெளியில் வரானா இல்லை அங்கேயே உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நாம் என்ன பண்ணோம், ஆண்டவனில் என்னை படித்த பிரம்மனே வந்தாலும் சரி, நான் என்னோட பாதையில் கரெக்டாக இருப்பேன், எனக்கு பிரச்சனை வரும், நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று நடக்கும், நம்மளை படிக்கூடாமல் பண்ணணும், என்ன வேணால் பண்ணும், ஆனால் நாம் அதை எதுவுமே காதில் போட்டுக்காமல், நம்ம அதை எதுவுமே வந்து மைண்டில் போட்டுக்காமல் நம்மளுடைய இதை பார்த்து நம்ம நோக்கி போயிட்டுருந்தோம் அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜூன் வரும், ஜூலை வரும், ஆகஸ்ட் வரும், செப்டம்பர் வரும், எல்லா எக்ஸாமே வரும், அந்தந்த எக்ஸாமும் நமக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், ஜிகே பார்ட் நீ கம்ப்ளீட் பண்ணி வை, உன்னோட பார்ட்டை நீ முடிப்பா, நீ வந்து இந்த மெயின் எக்ஸாம்னால தான் போச்சு, இதனால தான் போச்சு, அதனால தான் போச்சு, நீ என்ன 1000 ரீசன் நீ சொல், ஆனால் அந்த 1000 ரீசன் நீ சொன்னாலுமே உனக்கு கடைசியாக உன்னோடைய கனவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், நீ ஜிகே படித்து முடிச்சு வை. சார் நான் ஜிகே படித்து முடிச்சு வச்சுட்டேன் சார், 10 யூனிட் படித்து முடிச்சிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% டு ஒரு 70% நான் படித்து வச்சிட்டேன், அதுக்கப்புறம் நீ பாரு உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடியே வரும். அது டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை வேறு ஜாப்பாக கூட இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜாப்போடது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நீ படித்து முடித்தா மட்டும்தான் முடியும். திடீர்னு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருது, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்லேருந்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இபி எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா நீ படித்து முடித்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு ஓகே, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ பார்ப்பேன், இல்லைனா அதுக்கு படிக்கலாமா வேணாமா, இல்லை அதுக்கப்புறம் அது என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குமா, 2 மாதம் டைம் இருக்கும், 1 மாதம் டைம் இருக்கும். ஸோ தப்பு என்ன, நீ முன்னாடியே படித்து வைக்காதது தான். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் நான் வேலைக்கு போய் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் என் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உன்னோட பார்ட் ஆஃப் ஒர்க்கை நீ ஃபஸ்ட்டு முடிச்சு வெய், அதுக்கப்புறம் உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு கன்வீனியன்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உன்னை தேடி வரும், அது வந்து உன்னுடைய உழைப்புக்குன்னே தேடி வரும், உண்மையான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக உன்னை தேடி வரும்ப்பா, அதை நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், உண்மையான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா உனக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். ஸோ அதை மட்டும் நீ தெளிவார், ஆனால் உண்மையான உழைப்பு நீ போடுறியா அப்படிங்கிறது உன்னோட மனசாட்சிக்கு பார்த்து நீயே கேட்டுக்கோ, நான் உண்மையான உழைப்பு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஜாப் கன்ஃபார்மாக இருக்கும், இல்லை நான் இன்னமும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம், நான் தான் அசால்ட்டாக விட்டுட்டேன், நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் நான் காணாமல் போயிட்டேன், பிரச்சனை நினச்சினா அங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது உன்னுடைய கனவு, நீ ஆசைப்பட்ட ஜாப், அட்லீஸ்ட் அதில் போயிட்டு 1 வருஷமாச்சு நீ வேலை செஞ்சால் தான் உனக்கு திருப்தியாக இருக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீ ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் என்னால் முடியும் ஆனால் நான் போகல அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிடுங்க, லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கான்ஃபிடண்டாக இறங்கி பண்ணுவீங்க, அது பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும், ஆனால் உன்னை நீ ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா நீ எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா உனக்கு மேலே உண்மையிலே உனக்கு அதிகமான ஒரு கான்ஃபிடன்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் உனக்கான வருஷம் மட்டும்தான், அது வந்து பார்த்தோன்னா மாற்றே கிடையாது, ஆனால் என்ன பண்ணணும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அது மட்டும்தான், அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக 2020 உனக்கான வேலை இருக்கும். ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்குது, அந்த உழைப்பை நீ போடு, ஃபஸ்ட் நீ கம்ப்ளீட் பண்ணு, பண்ணதுக்கப்புறம் நீ நின்று பாரு உனக்கு நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா உனக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக நீ பார்ப்ப, வாய்ப்பு அப்படியே உனக்கு கொட்டி தான் கிடக்குது, ஆனால் நீ என்ன பண்ண பண்ணுற, யூஸ் பண்ணிக்க மாட்ற. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஓகேவா, பில்டிங் வந்து நான் கட்டவே இல்லை ஆனால் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்லு, பீரோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு, ஆனால் பில்டிங் கட்டாமலே இருக்க, பில்டிங் கட்டாமல் அதெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, ரோட்டோர தான் நிற்கும். ஓகேவா? பில்டிங்கை ஸ்ட்ராங்காக போடு, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொருட்களை உள்ளே போய் வச்சு பாரு, அழகான ஒரு வாழ்க்கை நீ வாழலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபாலன் உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.